ஒன்பதாம் வகுப்பு இயல் ஏழு ஆகுபெயர். முதல்ல ஆகுபெயர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொருளினுடைய இயற்பெயர் அதை உணர்த்தாம அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய மற்றொரு பொருளுக்கு தொன்று தொட்டு பெயராகி வர்றது தான் ஆகுபெயர். எடுத்துக்காட்டு, காலை வந்தான். அதாவது இதில் காலை அப்படிங்கிறது என்னென்னா அக்ரிணை பெயர், வந்தான் அப்படிங்கிறது உயர்தினை பெயர். இந்த சொற்றொடரில் வந்திருக்கக்கூடிய காலை அப்படிங்கிற சொல் வந்து எருதின சுட்டாமல் காளையை போன்ற வீரமிக்க ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற பொருளை தருது. இந்த மாதிரி ஒரு பொருளினுடைய இயற்பெயர் வந்து அதையே உணர்த்தாமல் அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய மற்றொரு பொருளுக்கு பெயராகி வர்றது தான் ஆகுபெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆகுபெயரினுடைய வகைகள். ஆகுபெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 16 வகைப்படும். அவை பொருளாகுபெயர், இடவாகுபெயர், காலவாகுபெயர், சினையாகுபெயர், பண்பாகுபெயர், தொழிலாகுபெயர், தானியாகுபெயர், உவமையாகுபெயர், கருவியாகுபெயர், காரியவாகுபெயர், கருத்தாகுபெயர், சொல்லாகுபெயர், எண்ணல் அளவை ஆகுபெயர், எடுத்தல் அளவை ஆகுபெயர், முகத்தல் அளவை ஆகுபெயர், நீட்டல் அளவை ஆகுபெயர். பொருள் ஆகுபெயர் ஒரு முழு பொருளினுடைய பெயர் தன்னை சுட்டாமல் தன்னோடு இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உறுப்பை மட்டும் குறிக்கிறது பொருள் ஆகுபெயர் எனப்படும். பொருள் அப்படிங்கிறது முதற் பொருள் அல்லது முழு பொருள்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு, மாலதி மல்லிகை சூடினாள். இப்போ இதில் மல்லிகை அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா வேர், கொடி, இலை, பூ ஆகிய உறுப்புகள் அனைத்தையும் சேர்ந்த முழு பொருளை தான் குறிக்குது. ஆனால் இங்கே அடுத்து வந்திருக்கக்கூடிய சூடினாள் அப்படிங்கிற பயனிலையினால் மல்லிகை அப்படிங்கிற பெயர் வந்து முழு பொருளை உணர்த்தாமல் அதனோட உறுப்பான மலரை மட்டும் உணர்த்துது. இந்த மாதிரி ஒரு முழு பெயர் வந்து அதையே உணர்த்தாமல் அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை மட்டும், ஒரு சினையை மட்டும் உணர்த்துறதுனால இது பொருளாகுபெயர். இதற்கு முதலாகுபெயர் அப்படிங்கிற வேறு பெயரும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடவாகுபெயர். இடவாகுபெயர் அப்படின்னா என்னென்னா ஒரு இடத்தினுடைய பெயர் வந்து அதை குறிக்காமல் அந்த இடத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய வேறு ஒரு பொருளை குறிக்கிறதா இடவாகுபெயர். எடுத்துக்காட்டு, கூடை பந்தாட்டத்தில் ஈரோடு வென்றது. இப்போ இந்த சொற்றொடரில் இருக்கக்கூடிய ஈரோடு அப்படிங்கிறது இடப்பெயர். ஆனால் அந்த பெயர் வந்து அந்த ஊரை குறிக்காமல் அந்த ஊர்லேருந்து வந்து விளையாடின பந்தாட்ட குழுவினரை வந்து குறிக்குது. ஈரோட்டை சார்ந்த குழுவினர்கள் வென்றனர் அப்படிங்கிறதான் இதனுடைய பொருள். இந்த மாதிரி ஒரு இடத்தினுடைய பெயர் வந்து அதை குறிக்காமல் அந்த இடத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வர்றதான் இடவாகுபெயர் எனப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காலவாகுபெயர். அதாவது ஒரு காலப்பெயர் வந்து அந்த காலத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வர்றதான் காலவாகுபெயர். எடுத்துக்காட்டு, மணிமொழி மார்கழி சூடினாள். இதில் மார்கழி அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா மார்கழி திங்கள், திங்கள்னா மாதம், மார்கழி மாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு காலப்பெயர். ஆனால் இங்கே என்ன வந்திருக்குது, சூடினாள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறதுனால இது குறிப்பால் எதை உணர்த்துது அப்படின்னா மார்கழி மாதத்தில் மலர்ந்த மலரான டிசம்பர் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய நீல கனகாம்பரத்தை உணர்த்துது. அப்போ மணிமொழி எதை சூடியிருக்கிறா, நீல கனகாம்பரத்தை சூடியிருக்கிறா. அப்போ இந்த மார்கழி அப்படிங்கிறது மாதத்தை உணர்த்தாமல் ஒரு பூவை குறிக்கிறதுனால இது காலவாகுபெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சினை ஆகுபெயர். சினை அப்படின்னா ஒரு உறுப்பு. ஒரு சினையினுடைய பெயர் அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய முழு பொருளுக்கும் ஆகி வர்றதான் சினை ஆகுபெயர். எடுத்துக்காட்டு, ஆசிரியர் தலைக்கு ஒரு வினாத்தாள் தந்தார். இப்போ தலை அப்படிங்கிறது என்னது, நம்ம உடல் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஆனால் இந்த தொடரில் தலை அப்படிங்கிறது வந்து ஒரு சினை பெயர், அந்த உறுப்பை குறிக்காமல் அது எதை குறிக்குது அப்படின்னா மாணவனை வந்து குறிக்குது, ஒவ்வொரு மாணவனையும் குறிக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சினையினுடைய பெயர் வந்து ஒரு முழு பொருளுக்கு ஆகி வர்றதுனால இதையே சினையாகுபெயர் என்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பண்பாகுபெயர். பண்பாகுபெயர் அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளினுடைய பண்பு பெயர் வந்து அந்த பண்பு உணர்த்தாமல் அந்த பண்பு கொண்ட பொருளுக்கு ஆகி வர்றதான் பண்பாகுபெயர்.
இதை வந்து குணவாகு பெயர் அப்படின்னும் வழங்குவாங்க. எடுத்துக்காட்டு, இளங்கோ இனிப்பு வழங்கினான். இதில் வந்து இனிப்பு அப்படிங்கிறது ஒரு சுவையை குறிக்கக்கூடிய ஒரு பண்பு. இந்த இனிப்பு அப்படிங்கிறது பண்பு பெயர். இது வந்து வழங்கினான் அப்படிங்கிறதோட குறிப்பால் இனிப்பு சுவையுடைய பண்டத்தை, அதாவது இனிப்பு சுவையுடைய இருக்கக்கூடிய ஒரு பொருளை வணங்கினான் அப்படின்னு சொல்லி உணர்த்துது. இந்த மாதிரி ஒரு பண்பினுடைய பெயர் அந்த பண்பை உணர்த்தாமல் அந்த பண்பை கொண்ட பொருளுக்கு ஆகி வர்றதான் பண்பாகு பெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொழிலாகு பெயர். தொழிலாகு பெயர் அப்படின்னா என்னென்னா, ஒரு தொழிலினுடைய பெயர் அந்த தொழிலை குறிக்காமல் அந்த தொழிலிருந்து பெறக்கூடிய பொருளுக்கு ஆகி வருவது தான் தொழிலாகு பெயர். எடுத்துக்காட்டு, அழகன் அவியல் உண்டான். இதில் அவியல் அப்படிங்கிறது காய்கறிகளை அவித்தலாகி அந்த தொழிலை குறிக்கிறது. ஆனால் உண்டான் அப்படிங்கிற குறிப்பினால் அவிக்கப்பட்ட காய்கறிகளை உண்டான் அப்படின்னு சொல்லி பொருளை தருது. இந்த எடுத்துக்காட்டிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவித்தல் அப்படிங்கிறது தொழிலை குறிக்காமல் அவித்த காய்கறி ஆகிய பொருளை குறிக்குது. அதனால் ஒரு தொழிற்பெயர் பொருளுக்கு ஆகி வருவது தான் தொழிலாகு பெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கருவியாகு பெயர். கருவியாகு பெயர் அப்படிங்கிறது ஒரு கருவியினுடைய பெயர் அந்த கருவியை குறிக்காமல் அந்த கருவியினால் உண்டான காரியத்துக்கு ஆகி வர்றது தான் கருவியாகு பெயர். எடுத்துக்காட்டு, வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். இப்போ இந்த எடுத்துக்காட்டில் வானொலி அப்படிங்கிறது ஒரு கருவி, ஆனால் அது எதை குறிக்குது அப்படின்னா அதன் காரியமாக உருவான நிகழ்ச்சிகளுக்கு ஆகி வந்திருக்குது. ஏன்னா அவன் வானொலியை கேட்டு மகிழல, வானொலியில் ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகளை கேட்டு தான் மகிழ்ந்தான். அப்போ இந்த வானொலி அப்படிங்கிற ஒரு கருவி அதையே உணர்த்தாமல் அதில் வந்த நிகழ்ச்சிகளை குறிக்கிறதுனால இதை வந்து கருவியாகு பெயர் என்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கருத்தாவாகு பெயர். கருத்தா அப்படின்னா யாருன்னா, ஒரு செயலை செய்கிறவங்கள தான் கருத்தான்னு சொல்கிறோம். இந்த கருத்தாவினுடைய பெயர் அவரால் இயற்றப்பட்ட நூலுக்கு ஆகி வர்றதான் கருத்தா ஆகு பெயர். எடுத்துக்காட்டு, திருவள்ளுவர் கற்றால். இப்போ இந்த தொடரில் வந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் அப்படிங்கிறது கருத்தாவினுடைய பெயர். ஆனால் திருவள்ளுவரை குறிக்காமல் இது எதை குறிக்குது அப்படின்னா, திருவள்ளுவர் இயற்றின திருக்குறளை குறிக்குது. அப்போ திருக்குறளை கற்றால் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இந்த மாதிரி ஒரு கருத்தாவினுடைய பெயர் அவரை குறிக்காமல் அவரால் இயற்றப்பட்ட நூலுக்கு ஆகி வருவது தான் கருத்தா ஆகு பெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எண்ணல் அளவை ஆகு பெயர். எண்களை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் வந்து எண்ணை குறிக்காமல் அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வர்றது தான் எண்ணல் அளவை ஆகு பெயர். எடுத்துக்காட்டு, தலைக்கு ஒன்று கொடு. இதில் ஒன்று அப்படிங்கிறது எண்ணு பெயர். இது வந்து எண்ணை குறிக்காமல் அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய பழம், இனிப்பு, புத்தகம், பேனா இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு ஆகி வந்ததுனால இதை வந்து எண்ணல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படிங்கிறதான் தலைக்கு ஒன்று தான் அப்படிங்கிறதுனுடைய பொருள். இந்த மாதிரி ஒரு எண்ணினுடைய பெயர் வந்து அதையே குறிக்காமல் அதோடு தொடர்பு இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வருவது தான் எண்ணல் அளவை ஆகு பெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எடுத்தல் அளவை ஆகு பெயர். எடுத்தல் அளவை பெயர் அந்த எடுத்தல் அளவையே குறிக்காமல் அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வரதான் எடுத்தல் அளவை ஆகு பெயர். எடுத்துக்காட்டு, கிலோ எண்ணெய் விலை. இப்போ கிலோ அப்படிங்கிற எடுத்தல் அளவை பெயர் அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய பொருளுக்கு, அதாவது அரிசி, பருப்பு, சர்க்கரை இந்த மாதிரி பொருளுக்கு ஆகி வரதான் எடுத்தல் அளவை ஆகு பெயர். இப்போ உதாரணமாக, கிலோ அரிசி எண்ணெய் விலை. இந்த மாதிரி ஒரு எடுத்தல் அளவை பெயர் அதையே குறிக்காமல் அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வர்றதான் எடுத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முகத்தல் அளவை ஆகு பெயர். அதாவது ஒரு முகத்தல் அளவை பெயர் அதையே குறிக்காமல் அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வர்றதான் முகத்தல் அளவை ஆகு பெயர். எடுத்துக்காட்டு, 2 லிட்டர் கொடு. இதில் லிட்டர் அப்படிங்கிறது முகத்தல் அளவை பெயர். இது வந்து லிட்டர் அப்படிங்கிற முகத்தல் அளவையே குறிக்காமல் அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய பால், மண்ணெண்ணெய் இந்த மாதிரி பொருள்களுக்கு ஆகி வந்திருக்குது. உதாரணமாக, 2 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடு. இப்போ இந்த மாதிரி லிட்டர் அப்படிங்கிற இந்த அளவை பெயரானது, முகத்தல் அளவை பெயரானது
முகத்தல் அளவையே குறிக்காம அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வந்ததுனால இதையே முகத்தல் அளவை ஆகுபெயர் என்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீட்டல் அளவை ஆகுபெயர். இந்த நீட்டல் அளவை ஆகுபெயர் அப்படின்னா என்னென்னா, ஒரு நீட்டல் அளவை பெயர் வந்து அதையே குறிக்காம அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய பொருளுக்காகி வரதான் நீட்டல் அளவை ஆகுபெயர். இப்போ எடுத்துக்காட்டு, சட்டைக்கு 2 மீட்டர் வேண்டும். இதில் மீட்டர் அப்படிங்கிறது நீட்டல் அளவை பெயர். ஆனால் இது நீட்டல் அளவையே குறிக்காம அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய துணிக்கு ஆகி வந்திருக்குது. 2 மீட்டர் துணி வேண்டும். இந்த மாதிரி ஒரு நீட்டல் அளவை பெயர் அதையே குறிக்காம அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வருவது நீட்டல் அளவை ஆகுபெயர். ஆகுபெயர்களில் அளவை பெயர்கள் 4 இருக்குது. அவை வந்து எண்ணல் அளவை ஆகுபெயர், எடுத்தல் அளவை ஆகுபெயர், முகத்தல் அளவை ஆகுபெயர், நீட்டல் அளவை ஆகுபெயர். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த 4 தான் அளவை பெயர்கள். இதில் எண்ணல் அளவை அப்படிங்கிறது எண்ணிக்கையே குறிக்கிறது, 1, 2, 3, 4 இந்த மாதிரி எண்ணிக்கையே குறிக்கிறது. எடுத்தல் அளவை அப்படிங்கிறது எடுத்து நிறுத்து அளக்கக்கூடிய அளவைகள், கிலோ இந்த மாதிரி வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்தல் அளவை ஆகுபெயரில் வரும். அடுத்து முகத்தல் அளவை அப்படிங்கிறது மோந்து ஊத்துறது அந்த மாதிரி, ஒரு லிட்டர் வந்து முகத்தல் அளவை ஆகுபெயர். இப்போ பால், நெய் இந்த மாதிரி எல்லாம் லிட்டரில் தான் வாங்குவோம், எண்ணெயெல்லாம் லிட்டரில் தான் வாங்குவோம். இதெல்லாமே வந்து முகத்தல் அளவை பெயர்கள். அடுத்து நீட்டல் அளவை அப்படிங்கிறது நீட்டி அளக்கக்கூடியதெல்லாமே நீட்டல் அளவை பெயர்கள். துணி, பூ இதெல்லாமே நம்ம அளந்து தான் வாங்குவோம், இதெல்லாமே வந்து நீட்டல் அளவை. நம்ம இதுவரைக்கும் 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருந்த 13 வகையான ஆகுபெயர்களை பார்த்தோம். இப்போ மீதி இருக்கக்கூடிய 3 ஆகுபெயர்களை பார்க்கலாம். தானி ஆகுபெயர். தானி ஆகுபெயர் அப்படின்னா என்னென்னா, ஒரு தானியினுடைய பெயர் அதையே குறிக்காம அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய தானத்துக்கு ஆகி வர்றதான் தானி ஆகுபெயர். தானி அப்படின்னா தானத்தை உடையது, தானம் அப்படின்னா இடம் அப்படிங்கிறது பொருள். எடுத்துக்காட்டு, கழல் பணிந்தான். இதனுடைய பொருள் என்னென்னா, கழல் அணிய பெற்ற காலை பணிந்தான் அப்படிங்கிறது தான் பொருள். கழல் அப்படின்னா என்னென்னா, முற்காலத்தில் படை வீரர்கள் தங்களுடைய காலில் அணியக்கூடிய ஒரு காலணி தான் இந்த கழல். இது வந்து கழல் அப்படிங்கிற அந்த காலணியை குறிக்காம அது அணியப்பெற்ற இடமான காலுக்கு ஆகி வர்றதுனால இதை வந்து தானி ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஒரு தானியனுடைய பெயர், அதாவது இந்த காலணி, அதே குறிக்காம தானம் அப்படின்னா என்னது இடம், அது அணியப்பெற்ற இடமான காலை குறித்து வர்றதுனால இதைய தானி ஆகுபெயர் என்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உவமை ஆகுபெயர். ஒரு உவமை பெயர் வந்து அதையே குறிக்காம அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வர்றதான் உவமை ஆகுபெயர். எடுத்துக்காட்டு, மயில் ஆடினால். இதில் மயில் ஆடியது அப்படின்னா மயில் அப்படிங்கிற ஒரு பறவையை குறிச்சிருக்கோம். ஆனால் இங்கே என்ன வந்திருக்குது, மயில் ஆடினால்னு சொல்லி வந்திருக்குது. அப்போ மயிலை போன்ற பெண் ஒருத்தி ஆடினாள் அப்படிங்கிறதான் இதனுடைய பொருள். அப்போ இங்கே மயிலை போன்ற பெண் அப்படிங்கிற உவமை வந்திருக்கிறதுனால இது வந்து உவமை ஆகுபெயர்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு உவமை பெயர் அதே குறிக்காம அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கிறதுனால இது உவமை ஆகுபெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சொல்லாகுபெயர். ஒரு சொல்லினுடைய பெயர் அதையே உணர்த்தாம அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வரதான் சொல்லாகுபெயர். எடுத்துக்காட்டு, பாட்டுக்கு உரை எழுதுக. இதில் உரை அப்படிங்கிற சொல்லினுடைய பெயர் அதனோட பொருளுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால இது சொல்லாகுபெயர் எனப்படும்.